உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ ஆர் லட்சுமணன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 78. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தவர் முன்னாள் நீதிபதி ஏ ஆர் லட்சுமணன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ ஆர் லட்சுமணனின் மனைவி மீனாட்சி உடல்நலக்குறைவால் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் ஏ ஆர் லட்சுமணனுக்கும் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். 78 வயதான ஏ ஆர் லட்சுமணன் சென்னை மற்றும் கேரள உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாக பணியாற்றியவர். 2000 ஆண்டில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் 2001 ஆண்டில் ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்தவர். பின்னர் 2002 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். அப்போது பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தார் ஏ ஆர் லட்சுமணன். அதன் பிறகு 2010 ஆண்டு வரை சட்ட ஆணைய தலைவராக செயல்பட்டு வந்தார். முல்லை பெரியாறு அணை தொடர்பான குழுவில் தமிழக பிரதிநிதியாக ஏ ஆர் லட்சுமணன் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.